கான்ட்ராக்டரை வர வச்சு சாப்பாட்டுக்கான மெனுவை கொடுத்துட்டேன். எல்லா டிஷ்ஷுக்கும் ரேட் போட்டு கொடுத்தாரு. கணக்கு போட்டு பார்த்தா சாப்பாட்டுக்கு மட்டும் 3 லட்சம் ரூபாய் வருது. நான் அவர்கிட்ட 2.5 லட்சம் ரூபாய் பேசி ஓகே பண்ணிருக்கேன். உங்களுக்கும் ஓகே தானே அத்தை? நீ குறைச்சு பேசினது முக்கியம் இல்ல, சாப்பாட்டுல ஒரு குறையும் இருக்க கூடாது. அதெல்லாம் ஒரு குறையும் வராதத்த. ஆனா உங்களுக்கு 2.5 லட்சம் ஓகே தானே? எனக்கு ஓகேதான். என்னோட ரெண்டு பேத்திகளுக்கும் பாவாடை சட்டை எடுத்து தைக்கணும். சரிங்கம்மா. இய ரெண்டு மருமக, மக, மங்க, சம்பந்தி இவங்க எல்லாருக்கும் பட்டு புடவை எடுக்கணும். முதல்ல என் பேத்திங்களுக்கு பட்டு பாவாடை சட்டை தைக்கிறதுக்கு நல்ல துணியா எடுத்து போடுங்க. துணி பிடிச்சிருக்கு. அப்படியா பாட்டி? எனக்கும் இதுதான் பிடிச்சிருக்கு பாட்டி. உங்க ரெண்டு பேருக்கும் ஒரே துணி தான் பிடிச்சிருக்கா பாட்டி? நான் தான் ஃபர்ஸ்டா எடுத்தேன். இந்த டிரஸ் எனக்கு தான். இல்ல பாட்டி, இந்த டிரஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எனக்கு தான். ஏங்க, இதே கலர்ல வேற துணி இருக்கா? இல்லம்மா, இந்த கலர்ல இந்த ஒரு பீஸ் தான் இருக்கு. இந்த துணிலயே ரெண்டு பேருக்கும் தைக்க முடியுமா? முடியாதுமா. அப்படி முடியும்னா நானே சொல்லிருப்பனே. ஸ்வேதா, இங்க பாருமா, அழகழகான துணிங்க இங்க நிறைய இருக்கு. உனக்கு பிடிச்ச துணி எடுத்துக்க. எனக்கு இந்த டிரஸ் தான் பிடிச்சிருக்கு பாட்டி. பூமிகா, அக்கா ஆசைப்பட்டு கேக்குறாள், விட்டு கொடு. அம்மா, எனக்கு பூமிகா நான் சொல்றேன்ல, அவகிட்ட கொடுத்துட்டு நீ வேற ட்ரெஸ் எடுத்துக்கோ. சரிமா. அக்கா நீயே எடுத்துக்கோ. அப்பாடா, என் பேத்தினா பேத்திதான், என் தங்கம். பூமிகா, இப்ப இருக்கிறதுல என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் எடுத்துக்கோ, சரியா? பாருமா. எடுத்தாச்சு, நீங்க போகுங்க. ராசாத்தி, கண்மணி, உங்களுக்கு பிடிச்ச புடவை எடுத்துக்கங்க. சரிங்க அத்த. ராசாத்தி, கண்மணி, ரெண்டு பேரும் ஒரே புடவை எடுத்துடாதீங்க. பூமிகா, பாட்டி கண்ணத்துல ஒரு முத்தம் கொடு. கொடு. இருங்க இருங்க, நானும் பாட்டி கண்ணத்துல முத்தம் கொடுக்கறேன். ரெடி? எடுத்தாச்சுமா? ஓகேங்கம்மா. சரி, வாங்க எல்லாரும் ஒன்னா குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். வாமா தம்பி, எல்லாரையும் ஒன்னா வச்சு ஒரு குரூப் போட்டோ எடுங்க. சரிங்கம்மா, எல்லாரும் நில்லுங்க. வாமா.
அங்க பாரு. எல்லாரும் சரிங்க. என்னாச்சு ரசாத்தி? சைஸ் ரொம்ப சின்னதா தைச்சாரு. டிரஸ் மாத்தாம வர சின்னதா இருக்கா? அந்த டிரஸ் எனக்கு டைட்டா இருக்கு பாட்டி. டைட்டா இருக்கா? ஏய், என்ன உன் டிரஸ் இவ்வளவு லூசா இருக்கு? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? டைலர் கிட்ட கேளுங்க. என்ன டைலர் இது? இப்படி திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க, பதில் சொல்லுங்க. இவளுக்கு லூசா இருக்கு, அவளுக்கு போடவே முடியல, இதுதான் நீங்க தச்சு கொடுத்த லட்சணமா? அம்மா, கவரை மாத்தி கொடுத்துட்டேன். அந்த துணி இந்த பாப்பாக்கும், இந்த துணி அந்த பாப்பாக்கும் கொடுத்தீங்கன்னா சரியா இருக்குமா? ஹலோ, என்னங்க சொல்றீங்க? இது என் பொண்ணுக்கு செலக்ட் பண்ண துணி, இதை எப்படி அவளுக்கு கொடுக்க சொல்றீங்க? நீங்க அளவை மாத்தி தச்சிருக்கீங்க. அம்மா, அளவு எடுக்கும் போது கரெக்டா தான் எடுத்துட்டு போனோம். நீங்க வேணா நோட்டை பாருங்கம்மா. நான் எதுக்கு பாக்கணும்? அதான் பார்த்தாலே தெரியுது. இருங்க இருங்க, இப்ப என்ன, ஸ்வேதா துணில பூமிகாவுக்கும் பூமிகா துணில ஸ்வேதாவுக்கும் தச்சு கொண்டு வந்துட்டீங்க, அதனால என்ன? முதல்ல அந்த துணி ஆசைப்பட்டு கேட்டது பூமிகா தான், ஆனா அவ அந்த துணி அவ அக்காவுக்காக விட்டு கொடுத்துட்டா, ஆனா இப்ப அது அவ அளவுக்கே தச்சு வந்திருக்கு. பொண்ணுக்காக அவ ஆசைப்பட்ட துணி கிடைக்கணும்னு இப்படி பண்ணிட்டீங்க. ஒரு பேத்திக்கு தாய் மாமா இருக்காரு, இன்னொரு பேத்திக்கு இல்ல. எந்த பாகுபாடும் வந்துடக்கூடாதுன்னு ரெண்டு பேத்திகளுக்கும் பொதுவா அவங்க தாத்தாங்க மடியில வச்சு காது குத்திடலான்னு எல்லாரும் பேசி முடிவு பண்ணிருக்கோம். சரிம்மா, அப்படியே அப்படியே செஞ்சிடலாமா. ஓம் மகாகணபதயே நமஹ, ஏகதந்தாஜ நமஹ, கபிலாஜ நமஹ, கஜகர்ணகாஜ நமஹ, லம்போதராஜ நமஹ, விகடாஜ நமஹ. என்னங்க, பீரோல வச்சிருந்த வைரத்தோடு ரெண்டையும் காணுங்க. நீங்க அந்த இடத்துல தான் தோட வச்சீங்களா, இல்ல வேற எங்கேயாவது வச்சிட்டீங்களா? நான் பீரோல தான் வச்சேன், ஆனா இப்ப அது அங்க இல்ல. என்ன மரகதம் வளர்ற? நீதானே கொண்டு போய் லாக் பண்ணி வச்ச, அப்புறம் எப்படி காணாம போவோம்?
எங்க வெச்ச நல்லா யோசனை பண்ணி பாரு, போய் மறுபடியும் தேடி பாரு. இல்லங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ரெண்டு தோடியும் நான் பீரோல தான் வெச்சேன். ஆனா இப்ப காணோம், இப்ப என்னங்க பண்றது? வைரத்தோட காணோம்னா போலீஸ்க்கு தான் போகணும். என்னங்க பேசுறீங்க, போலீஸுக்கு போற நேரமா இது? முகூர்த்த நேரம் முடியறதுக்கு இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கு, அதுக்குள்ள காது குத்த வேண்டாமா? அத்தை சூப்பரா பிளான் போட்டுட்டாங்க. என்னடி கண்மணி, இதெல்லாம் பிளானா? ஆமாமா, தோடு இல்லன்னு சொல்லி காது குத்துறத தள்ளி வச்சு ராசாத்தி குடும்பத்தை இங்கேயே தங்க வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏய், இப்ப நாம ஏதாவது பண்ணி இந்த பிளான உடைக்கணும். நாம ஏமா கடந்து அல்லாடணும். அந்த ராசாத்தி எங்க அத்தை பிளான சுக்கு நூறா உடைப்பாப்பாரு. அப்படி அவ உடைக்கலன்னா நான் பாத்துக்கிறேன். இப்ப சும்மா நின்னு வேடிக்கை மட்டும் பாப்போம். ஐயோ, முகூர்த்த நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்கு, இப்ப காது குத்த தோடு வேணுமே, இப்ப என்ன பண்றது? அத்த, வைரத்தோடு இல்லனா பரவாயில்ல, தங்கத்தோடு வச்சிருந்தா கொடுங்க, அத வச்சு காது குத்திடலாம். வீட்டுல பெரியவங்க போடுற தோடுதான் இருக்கு, சின்ன தோடு இல்லையே. இப்ப புது தோடு வாங்கணும்னா கூட நல்ல நேரம் முடியறதுக்குள்ள எப்படி போய் வாங்கிட்டு வர முடியும்? போயிட்டு வரத்துக்குள்ளேயே அரை நாள் ஆயிடும். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்ற, இப்ப என்னதான் பண்றது மரகதா? அதாங்க எனக்கு ஒண்ணும் புரியல. அத்த இருங்க, தேடி பாப்போம். சரி அத்த, தோடு கிடைச்சிருச்சு. இது எப்படி அங்க இருந்துச்சு? இல்ல அத்த, நேத்து நீங்க உங்க ரூமுக்கு பக்கத்துல இருந்த பீரோல எதையோ வச்சு பூட்டினீங்க. நீங்க என்ன வச்சீங்கன்னு எனக்கு தெரியாது, ஒருவேளை தோட மருந்து அங்க வச்சிருப்பீங்களோன்னு டவுட்லதான் தேடி பாக்கலான்னு போன, கிடைச்சிருச்சாத்த? இவ ஒருத்தி என் பிளான் புரியாம இந்த நேரத்துல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காரியத்தையே கெடுத்துட்டாளே. நல்ல வேலை, நாம செய்ய வேண்டியத இவ செஞ்சிட்டான். புனிதா, நீ அத்த முறை செய்யணும்னு சொன்னல, வந்து செய். வா. பூமிகா செல்லம், தோடு போட்டுக்கிட்டியா? அத்த உனக்கு செயின் போடுற. ஸ்வேதா குட்டி, இது உனக்குதான், நீ தான் அழுதுட்டே இருந்த, இப்ப தோடு போட்டோடனே அழகா இருக்க. அத்தையோட செயினையும் போட்டுக்க. ஒரு நிமிஷம் புனிதா. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதம்மா, குழந்தைக்கு பண்ற. நீ பண்றது நல்லா இல்லம்மா.
சபையில வச்சு சொல்லக்கூடாது. உனக்கே தெரிய வேண்டாமா? நீ எதுக்குமா பண்ற? வேண்டாம் சம்மந்தி, வார்த்தை வார்த்தையை விடாதீங்க. எல்லாம் உங்க பேத்தி நல்லா வரட்டும்னு தான் சொல்றேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். என்னங்க இதெல்லாம்? உங்களுக்கு என்ன தெரியும்? எங்க வீட்டு பொண்ணு குறை சொல்ல நீங்க யாரு? சின்னத்த, அவங்க எங்க அம்மா, அவங்களுக்கும் என் பொண்ணு பேத்திதான். அவங்களுக்கும் எல்லாம் உரிமையும் இருக்கு. அதுக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுவாங்களா? இன்னைக்கு ஊர் உலகத்துல பாதி பேருக்கு புள்ள இல்ல, அதுக்காக அவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சிட முடியுமா? எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க எல்லாம்? கண்மணி, உங்க அம்மாவுக்கு இதே வேலையா போச்சு. நல்ல காரியம் நடக்கும் போதெல்லாம் ஓட்டப்பான போட்ட நண்டு மாதிரி கொலை கொலன்னு குழப்பிட்டு. சொல்லுங்க, என்ன விஷயம்? நான் சமையல் கான்ட்ராக்டர்மா. வில்ல மூட்டை வாங்கிட்டு போறதுக்கா வந்திருக்கேன். அப்படியா, கொடுங்க. பெரியம்மா கண்மணி அம்மாவை பார்க்க சொன்னாங்க. அப்படியா, சரி. 1.5 லட்சம் தானே போட்டிருக்கு. ஆனா 2.5 லட்சம் அன்னைக்கு கண்மணி சொன்னதா சொன்னாங்களே. என்னது, கணக்கு தப்பா இருக்கு? அம்மா, அப்படி ஏமாத்த மாட்டேம்மா. கூட கேட்டு வாங்க வேணே தவிர அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேம்மா. ஐயோ ஐயா, நான் உங்களை தப்பா சொல்லல. சரி, கண்மணி மேலதான் இருக்காங்க, நீங்க போய் பாருங்க. சரிம்மா. கொஞ்சமாவது கண்மணி மாறிருப்பான்னு நினைச்சேன், ஆனா அவ சுத்தமா மாறவே இல்லை. இவளெல்லாம் திருத்தவே முடியாது. அம்மா வாங்க. வணக்கம்மா. இந்தாங்கம்மா பில்லு. அம்மா, நீங்க 1.5 லட்சம் கொடுக்கணும், இதுல 2.5 லட்சம் இருக்குமா? என்ன சமையல், உனக்கு புரியலையா? உன் அக்கௌண்ட்டுக்கு பாஸ் ஆனதுக்கு அப்புறம் 1.5 லட்சத்தை என் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிவிடு. என்னமா இது, எதுக்கு இந்த மாதிரிலாம்? ஐயோ, புரியாத மாதிரி மறுபடியும் கேக்குற? இது எனக்கு வர வேண்டியது, இப்ப புரியுதா? எடுத்துட்டு போ, யார்கிட்டயாவது ஒளரி கொட்டி வைக்காத. போ. என்ன ராசாத்தி? கண்மணி, ஒரு நிமிஷம் வா. என்ன விஷயம்? வா சொல்றேன், ஒரு நிமிஷம் தவிர. என்ன ராசாத்தி? என்ன கண்மணி இது? நம்ம வீட்டுல நாமளும் இப்படி பண்ணலாமா? நேரடியா எடுத்துக்க வேண்டியது தானே, ஏன் இப்படி பண்ற? ஆமா ஆமா, எடுத்துக்கலாம் தான். அவர் இந்த மில்லில தான் வேலை பாக்குறாரு, அவருக்கு மாச சம்பளம் போட்டு கொடுக்கறாங்க, மொத்த கண்ட்ரோலும் மருகது அத்த கையில தான் இருக்கு. எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க கிட்டதான் போய் நிக்க வேண்டியதா இருக்கு. என்ன கண்மணி என்ன பேசுற? குமரன் மாமாக்கு மாச சம்பளம் கொடுத்தா அவருக்கு உரிமை இல்லைன்னு அர்த்தமா? எல்லா செலவையும் அத்தை தானே பாக்குறாங்க, அவங்க கிட்ட போய் உனக்கு தேவையானது வாங்கிக்கிறதுல என்ன தப்பு? அதுல என்ன கௌரவ குறைச்சல்? நம்ம அத்தை தானே, நம்ம வீடு தானே. நான் ஒரு கட்சியில போஸ்டிங்ல இருக்கேன், கிளப்ல மெம்பரா இருக்கேன், 4 இடத்துக்கு போக வேண்டியது இருக்கும், எனக்கு 1000 செலவு இருக்கு. அவங்க கிட்ட போய் ஒவ்வொரு தடவையும் நான் கையேந்தி நிக்க முடியுமா? அதனால்தான் நானா எடுத்துக்கிறேன். கண்மணி, நான் சொல்றத நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. இங்க பாரு, நீ இந்த வீட்டுக்கு விருந்தாளியா வந்தியா, ஒரு வாரம் தங்குனியா போனியான்னு இருக்கணும். இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை.
என்ன கேள்வி மேல கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல. வசதி தூங்கலையா? மரகத அத்தா இங்கேயே இரு இருன்னு வற்புறுத்தி சொல்லியும் நாம ஊருக்கு போறத நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. ஆனா இங்க இருக்கிறது சரியா இருக்காதுன்னு மட்டும் என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. அங்கிருந்து இங்க வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்ததுனாலதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. இவங்க இங்க இருக்கும் போது நாம தனியா போய் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. இப்ப அப்படிதான் இருக்கும். இப்ப நம்ம நாளைக்கு ஊருக்கு போறோம்னு வையன், போன உடனே ஸ்கூலு குழந்தைன்னு பாக்க ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, வா போய் தூங்க. பாட்டி ராசாத்தி, நீங்க போய்தான் ஆகணுமா? இந்த வீட்லயே இருக்க கூடாதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அத்த, நீங்க இந்த மாதிரி கேக்குறத பாக்கும் போது ரொம்ப சங்கடமா இருக்கு. ஆனா எங்களுக்கும் வேற வழி இல்ல. நீங்க கூப்பிடும் போதெல்லாம் நாங்க உங்களை பார்க்க வருவோம். தப்பா எடுத்துக்காதீங்க. கூப்பிடும் போதெல்லாம் வந்து பாத்துட்டு போவீங்களா? நான் தினமும் கூப்பிடுவேன். என் பேத்திய கூட்டிட்டு வருவீங்களா? என்ன மரகதம், குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிற? அவங்கதான் அப்பப்ப வந்து பாத்துட்டு போறேன்னு சொல்றாங்கல்ல, இன்னும் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க? அத்தைய பத்திரமா பாத்துக்கோங்க. சரிமா. சரிண்ணே, நான் போயிட்டு வரேன். உடம்ப பாத்துக்கோங்க. வாபாதி போயிட்டு வரேன்க்கா. அம்மா போயிட்டு வரேன். சரிமா. கண்மணி போயிட்டு வரோம். இப்படிதான் ஊருக்கு வர சொந்த பந்தம் எல்லாம் போயிட்டு கூப்பிட்ட உடனே வரேன்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனா வரவே மாட்டாங்க. அதுக்காக அவங்களெல்லாம் குறை சொல்லிடக்கூடாது. அவங்களுக்கும் அங்க வேலை எல்லாம் இருக்கும்ல. பரவாயில்ல. ராசாத்தி, அடுத்ததா பொங்கல் வருது. ஃப்ரீயா இருந்தா எல்லாரும் கண்டிப்பா வாங்க. ஆனா நீ ஃப்ரீயா இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால முடிஞ்சா பாருங்க. சரி சரி, டைம் ஆயிடுச்சு. பாத்து போயிட்டு வாங்க. மாமா போலாமா? போலாம். என்னாச்சு? என்னாச்சு? பாருங்க.
பருவம் நீங்களும் இறங்க சீக்கிரம் சரி பாரு மரகதத்துக்கு என்னாச்சு டாக்டர்? அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. டாக்டர் என்ன டாக்டர் சொல்றீங்க? அத்தை நல்லதானே இருந்தாங்க? அவங்களுக்கு போய் எப்படி ஹார்ட் அட்டாக்? அப்படிதாம்மா, நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு வரும், சொல்ல முடியாது. டாக்டர், உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லையே. டாக்டர், எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்க, பெரியமாவுக்கு ஒன்னும் இல்லையே. உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. வழக்கமா முதல்ல வர அட்டாக் மைல்டா தான் இருக்கும், ஆனா இவங்களுக்கு வந்திருக்கிறது மாசிவ் அட்டாக். பக்காவா பிளான் பண்ணி டிராமா போடுறா. இத பாரு, நாமளும் பதிலுக்கு நம்ம டிராமாவை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். டாக்டர், அத்துக்கு என்னதான் பிரச்சனை? எதனால இப்படி ஆச்சு? இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் ஆனதே கிடையாது. எதனாலன்னு தெரியல, பட் இது ஒரு அட்டாக், அதுவும் மாசிவ் அட்டாக். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆனது இல்லைன்னு சொல்றீங்க, அதான் எனக்கு ஒன்னும் புரியல. ஆஸ் அ ஃப்ரெண்டா மரகதத்தை பத்தி எனக்கு ஓரளவு தெரியும். அவ ஹெல்த் மேல எப்பவும் கான்சியஸா இருக்கிற ஒரு ஆளு, எப்படி திடீர்னு எனக்கு ஒன்னும் புரியல. ஆமா டாக்டர், அவ எவ்வளவு தைரியமான ஆள்னு உங்களுக்கே தெரியும். திடீர்னு இப்படி எப்படி ஆச்சுன்னே தெரியல. மரகதத்தை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஒருத்தவங்க எவ்வளவு தைரியமான ஆளுங்கிறது அவங்க வெளியில நடந்துக்கிற விதம், அவங்களோட உடல் பாகு, அதை வச்சு சொல்ல முடியாது. அவங்க இதயம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதயம் பலவீனமா இருந்தா வெளியில தெரியாது. சில பேர் வெளியில ஆளுமையா ஆரோக்கியமா தெரியவாங்க, ஆனா அவங்களோட இதயம் குழந்தை மாதிரி இருக்கும். அவங்களால ஒரு சின்ன மனவேதனை கூட தாங்கிக்க முடியாது. டாக்டர், மாத்திரை மருந்துல சரியாகுமா இல்ல ஆபரேஷன் ஏதாவது பண்ணணுமா? ஹார்ட்ல பிளாக்ஸ் எதுவும் இல்ல, ஆனா அட்டாக் வந்திருக்கு, அதுவும் மாசிவ் அட்டாக். வீட்ல ஏதாவது பிரச்சனையா? மரகதம் ஏதாவது மன உளைச்சல் இருந்தாங்களா? ஏன் கேக்குறேன்னா, சில சமயம் மனசுக்குள்ள ஏதாவது சங்கடத்தை வச்சுக்கிட்டு ஸ்ட்ரெஸ்ல இருந்தா கூட இந்த மாதிரி ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்க. டாக்டர், அத்தைக்கு என் பொண்ணு பூமிகா மேல பாசம் அதிகம். 6 வருஷமா பூமிகாவும் அத்தையும் சந்திச்சுக்கவே இல்ல, இப்பதான் பாத்துக்கிட்டாங்க. அத்தை அவ மேல பிரியமா இருந்தாங்க. நாங்க திரும்ப ஸ்ரீரங்கம் போகணுங்கறத அத்தையால தாங்கிக்க முடியல. எங்களை இங்கேயும் இருக்க சொன்னாங்க, ஆனா எங்க வேலை, அவ படிப்பு இதெல்லாம் பார்த்து நாங்க போலான்னு முடிவு பண்ணோம். அதுலதான் அத்தை கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருந்தாங்க. சோ அவங்க பேத்திய பெரிய மனசு இல்லாம தான் மரகதம் ஃபீல் பண்ணிருக்காளா? அந்த ஃபீலிங் ஸ்ட்ரெஸ்ஸா மாறி அவங்க மனச போட்டு பாடா படுத்திருக்கு. அந்த ஏக்கம் கவலைதான் அவளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு. அதான் நான் வந்துட்டேன்ல, இப்ப கூட நீங்க கிளம்பி போகலாம். உங்களுக்கு அங்க நிறைய வேலை இருக்கும், அதெல்லாம் என்னால தடப்பட்டு போச்சு. பெரியமா, உங்களை விட இந்த வேலையும் எங்களுக்கு பெருசு இல்ல. நாங்க வீட்டை விட்டு போறோம்னு சொன்னதான் உங்களுக்கு அட்டாக் வர காரணமே.
இப்போதைக்கு நாங்க ஊருக்கு போறத பத்தி யோசிக்கல பிரியமா. நீங்க எதை பத்தியும் நினைக்காதீங்க. பூமிக்கு அவ்வளவு சந்தோஷமா விளையாடிட்டு இருங்க. இனியா எனக்கு ஒண்ணு இல்ல இனியா, நான் எல்லாம் ஆண்டு அனுபவிச்சிட்டேன், எப்படியும் நான் சமாளிச்சுக்குவேன். நீங்க இப்பதான் உங்க வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்கீங்க, நீங்க முதல்ல ஊருக்கு கிளம்புங்க. என்ன கொஞ்ச நாள் பூமிக்கா இல்லாம மனசு கிடந்து தவியா தவிக்கும், அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும். பழையபடி வீடியோ கால்ல இவகிட்ட நான் பேசிக்கிறேன். அத்த மாமா சொல்றது உண்மைதான். ஆமா அண்ணி, உங்களோட வேற என்ன எங்களுக்கு முக்கியம்? நாங்க எல்லாரும் உங்களை வேற வேற உறவுகளை சொல்லி கூப்பிட்டாலும் என்னை பொறுத்த வரைக்கும் எங்க எல்லாருக்கும் நீங்க தான் தாய். எனக்கு என்னமோ பூமிக்காக்கு சொன்ன 6 வருஷ தோஷம் இன்னும் முடியலன்னு தோணுது. அது எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. ஜோசியர் சரியா கணிச்சு சொல்லல, அதான் அது உங்களை போட்டு பாடா படுத்திருச்சு. எனக்கு என்னமோ இவங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆபத்து தான் தோணுது. இவங்க எல்லாம் ஊருக்கு போறதா அத்த நல்லது? என்ன நல்லது? லூசு மாதிரி பேசிட்டு இருக்க நீ. இங்க பிள்ளைங்க எல்லாம் பக்கத்துல இருக்கு, இதுங்களை வச்சுக்கிட்டு என்ன தோஷம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. தோஷமும் இல்ல ஒண்ணும் இல்ல, அவங்களே எனக்காக இப்போதைக்கு இங்க இருக்கேன்னு சொல்றாங்க. அதுக்கே நான் அரை மனசோட தான் ஒத்துக்கிட்டேன். நீ வந்து எதையாவது சொல்லி குழப்பி விடாத. சுமாரு, என்னத்த பசி எடுத்துருச்சா? எந்திரிச்சு கை கழுவிட்டு சாப்பிடுங்க, அப்புறமா மாத்திரை போட்டுக்கலாம். எந்திரிக்க முடியலையா? சரி பரவாயில்ல, விடுங்க, நான் ஊட்டி விடுறேன். இல்ல ராசாத்தி, வேண்டாம், நானே சாப்பிட்டுக்கிறேன். இரு கழுவிட்டு வந்துடுறேன். அத்த நான் பக்கத்துல இருக்கும் போது நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? நான் அதுக்கு சொல்லல ராசாத்தி. நீ இங்க இருக்கிற வரைக்கும் நீ ஊட்டி விடுவ. நீ ஊருக்கு போயிட்டனா எனக்கு யாரு ஊட்டி விடுவா? நீ எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு பழக்கிட்டனா அப்புறம் அந்த பழக்கத்தை மாத்தி நானா சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும்ல. அத்த நான் இருக்கிற வரைக்கும் நான் ஊட்டி விடுறேன். நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் கண்மணி ஊட்டி விட போறா. யாரு அந்த கண்மணியா? அவ எப்படி செய்வா? அவளுக்கு கிளப்புக்கும் கட்சி ஆபீஸ்க்கு போறதுக்குமே நேரம் சரியா இருக்கு. இதுல என்ன அவ எங்க இருந்து கவனிக்க போறா? அப்படியே கவனிச்சாலும் 1 தடவை இல்ல 2 தடவை பாப்பா. அதனாலதான் எதுக்கு மத்தவங்களை எதிர்பார்த்துக்கிட்டு நானே செஞ்சுக்கிறேன். என்ன இப்போ என் உடம்பு கொஞ்சம் ஒத்துழைக்க மாட்டேங்குது ராசாத்தி? நீ ஒன்னும் வருத்தப்படாத. இந்த உலகத்துல மனுஷங்க எப்பவுமே ஆக்டிவா இருக்கணும், ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் மதிப்பு மரியாதை எல்லாம் கொஞ்சம் முடங்கி நம்ம வேலைய செய்யறதுக்கு நாம மத்தவங்களை எதிர்பார்க்கிற சூழ்நிலைக்கு வந்தோம், அவ்வளவுதான், மரியாதையே இருக்காது. அதான் கை கால் நல்லா இருக்கும் போதே போய் சேர்ந்துறது நல்லது. அத்தை என்னத்த நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க?
பெத்தவங்களை கடைசி வரைக்கும் காப்பாத்துறவங்க இப்பவும் நம்ம நாட்டுல இருக்குதானே செய்யறாங்க. அத்தை இங்க பாருங்க, நான் இங்க இருக்கிற வரைக்கும் நான் தான் உங்களை பாத்துப்பேன். நான் இல்லாதப்போ உங்களை நீங்களே பாத்துக்கோங்க. இப்போ நான் ஓட்டி விடுறேன், நீங்க சாப்பிடுங்க. இந்தாங்க அத்தை. பூமிகா செல்லம், சாப்பிட்டியா? இல்ல பாட்டி, நீங்க சாப்பிடுங்க. என்னரா சதி, குழந்தைக்கு இன்னும் சாப்பாடு குடுக்கலையா? அத்தை, அவ இப்பதான் அத்தை பால் குடிச்சா. நான் அப்புறமா அவளை சாப்பிட வச்சுக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. இது என்ன ராசாத்தி, சின்ன புள்ளைய விட்டுட்டு நான் சாப்பிடுறது? அவளுக்கும் சேர்த்து ஊட்டி விடு. சரிங்க அத்தை. பூமிகா, உனக்கு ஒரு வாய், பாட்டிக்கு ஒரு வாய். ஆ, நானும் பாட்டிக்கு ஊட்டி விடுறேமா. சரி, இந்த எடுத்துக்கோ. மெதுவா. நீ சாப்பிடுற செல்லம், அம்மா எனக்கு ஊட்டி விடுவா. அதெல்லாம் முடியாது, நானும் உங்களுக்கு ஊட்டி விடுவேன். சீக்கிரமா ஏதாவது பிளான் பண்ணி அவங்கள முதல்ல வெளியில துரத்துற வழிய பாரு. விருந்தாளியா வந்துட்டு வட பாயசம் சாப்பிட்டுட்டு நாலு நாள் இருந்துட்டு போயிடுவான்னு பார்த்தா, இந்த கிழவி இந்த மாதிரி ஆகி அவளை எங்கேயே தங்க வச்சிட்டாளே. இதே சாக்கா வச்சுட்டு அந்த ராசாத்தி இந்த கிழவிய கைக்குள்ள போட்டுருவா போல இருக்கே. என்ன பண்ணலாம்? பூமிகா படிச்சுட்டு. ஸ்ரீரங்கம் போயிடுவ, அப்ப நான் கூப்பிட்டா உடனே வந்துருவியா? சாப்பாடு கூட பரவாயில்ல, நீ இல்லனா வேற யாராவது ஊட்டி விடுவாங்க. ஆனா இந்த விஷயத்துக்கு மாமா இருந்தாருன்னா அவர் ஹெல்ப் பண்ணுவாரு, அவர் இல்லனா நான் தானே பண்ணிக்கணும். என்ன அத்தை, நீங்க சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப நான் இங்க தானே இருக்கேன், எதுவா இருந்தாலும் என்ன கூப்பிடுங்க, நான் உங்களை பாத்துக்கிறேன். நீங்க சரியாயிட்டா நீங்களே உங்களை பாத்துக்குவீங்க. இல்ல ராசாத்தி, என்ன இருந்தாலும் நீ அங்க போக போறவ தானே. இப்பவே நான் நடந்து பழகுனாதான் உண்டு. ஒன்னு ரெண்டு தடவை இப்படி கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு போக பழகிக்குவேன். ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டம்தான், அப்புறம் நானா பேலன்ஸ் பண்ணிக்குவேன். நீ போயிட்டனா என்ன நானே தானே பாத்துக்கணும். ஐயோ, அதே 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 அதே, மெதுவா மெதுவா உட்காருங்க. ராசாத்தி விடு, நானே பழகிக்கிறேன்.
அத்தை என்ன அத்தை நீங்க என் கண்ணு முன்னாடி நீங்க சிரமப்படும் போது என்னால பாத்துட்டு இருக்க முடியுமா? ராசாத்தி சொன்னா கேளு, நானே போய்க்கிறேன், நீ விடு. அத்தை எனக்கு என்னமோ ஸ்ரீரங்கத்துல இருக்கலான்னு தான் தோணுது. நாம அங்கே போயிடலாம். ரசதி, எதுக்கு உனக்கு அப்படி தோணுது? நீயும் இங்க இருக்கணுங்கிற எண்ணத்துல தான் இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்த. நாம இந்த வீட்டுல இருந்த வரைக்கும் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சோம், அது உங்களுக்கே நல்லா தெரியும். இங்க என்னெல்லாம் கஷ்டங்களை அனுபவிச்சோம். நாம இந்த வீட்டை விட்டு போய் ஸ்ரீரங்கத்துல 6 வருஷம் இருந்திருக்கோம். எந்த பிரச்சனையும் வராம நிம்மதியா இருந்தோம். நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது ராசாத்தி, ஆனா பெரியமாவை கொஞ்சம் நினைச்சு பாரு. அவங்க என் மேல எவ்வளவு பாசமா இருந்தாங்களோ அதை விட 10 மடங்கு பூமிகா மேல பாசமா இருக்காங்க. இப்ப பூமிகா அவங்களை விட்டு போயிடுவான்னு நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஏக்கமே அவங்களை போட்டு வாட்டி எடுத்துரும். இல்ல மாமா, அதிக பாசம் கூட ஆபத்துலதான் போய் முடியும். அத்தை நம்ம பொண்ணு மேல காட்டுற பாசம் தான் ஸ்வேதாக்கு பூமிகா மேல வெறுப்ப வர வைக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமா கண்மணி கோகிலா அம்மான்னு எல்லாருக்கும் பரவும். அத காரணமா வச்சு பல பிரச்சனைகள் இந்த வீட்டுல வரும். இங்க பாருங்க, கஷ்டமோ நஷ்டமோ நம்ம தனியா இருக்கிறது தான் நமக்கும் நம்ம பொண்ணு பூமிகாவுக்கும் நல்லது. இல்ல இப்போ குடும்பம் இருந்தா பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், அதையெல்லாம் சமாளிச்சுதான் வாழணும். நம்ம விட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்போமே. நீ என்ன சொல்ற மாமா? என்ன இந்த ஒரு விஷயத்துல மட்டும் வற்புறுத்தாதீங்க. நாம எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு நாளைக்கே ஊருக்கு கிளம்பு. இதுக்கு மேல நான் வற்புறுத்த மாட்டேன். நீ என்ன நினைக்கிறியோ அதையே பண்ணலாம், சரியா? போதும். மாமா சப்பாத்தி? எனக்கு போதுமா? என் செல்லம் சொல்லு. நாளைக்கு காலையில ஸ்ரீரங்கம் கிளம்பி போலான்னு இருக்கோம் அத்தை. நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எதையாவது சொல்லி காரியத்தை கெடுத்துருவாங்களோ. காலையில டிஃபன் சாப்பிட்டு தானே போறீங்க? விடிய காலையில ஒண்ணு போகலையே? இல்ல அத்தை, சாப்பிட்டுட்டு தான் போறோம். சரி, காலையில பாப்போம். அனி, அனி சாப்பிடாம போறீங்க? சாப்பிடுங்க. எனக்கு சாப்பிட பிடிக்கல, அதான் வந்துட்டேன். இப்பெல்லாம் நான் சொல்றது எங்க இந்த வீட்டுல நடக்குது? எல்லாரும் வளர்ந்துட்டீங்க. என்ன எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க சொல்லி எப்போ நாங்க கேட்காம இருந்திருக்கோம் சொல்லுங்க.
நீங்க ஊர்ல இருந்து 6 வருஷம் கழிச்சு வந்தீங்க. நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன்னு தெரியுமா? என் பேத்தி பூமிகா கூடயே இனிமே காலம் பூரா இருக்க போறேன்னு நினைச்சு அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். ஆனா கை கெட்டின சந்தோஷத்தை கட்டி அணைக்கிறதுக்குள்ள திரும்ப ஊருக்கு போறேன்னு சொல்றீங்க. அத்தை, எங்களுக்கும் இங்க இருக்கக்கூடாதுன்னு என்னெல்லாம் இல்ல. ஆனா கடந்த காலத்தை நினைச்சு பார்க்கும் போது நாங்க இங்க இருக்கிறது அவ்வளவு சரியா படல. ராசாத்தி, உனக்கு இங்க என்ன குறைன்னு சொல்லு, அத நான் சரி பண்றேன். அத்தை, இந்த உலகத்துல நல்லவங்க கெட்டவங்கன்னு யாருமே கிடையாது. அவங்கவங்க தேவைகளை பொறுத்து, அவங்கவங்க சூழ்நிலைய பொறுத்து மாறிக்கிட்டே இருப்பாங்க. அதுதானே நம்ம வீட்லயும் நடக்குது. நீ சொல்றது எனக்கு புரியல ராசாதி. இல்ல அத்த, இங்க இருந்தா பல பிரச்சனைங்க வரும்னு எனக்கு பயமா இருக்கு. தூரமா இருந்தா அன்பு கூடிக்கிட்டே போகும், ஒன்னா இருந்தா சிக்கல்கள் தான் வரும். இதுக்கு மேல தயவு செஞ்சு என்ன எதுவும் கேட்காதீங்க அத்த. சரி ராசாத்தி, அதுக்கு மேல ஓ இஷ்டம். உனக்கு என்ன செய்யணும்னு படுதோ அது செய். நான் என்ன சொல்ல போறேன், நீ என்கிட்ட கேட்டியன்னு தான் சொன்ன, அவ்வளவுதான். நீங்க சாப்பிடாம வந்தது எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. பிளீஸ் சாப்பிட வாங்க அத்த, எனக்காக பிளீஸ் அத்த. இல்ல ராசாத்தி, எனக்கு பசிக்கல, நான் அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கிறேன், நீ போ. என்ன அத்த, சாப்பிட வந்து உட்கார்ந்து எந்திரிச்சு வந்துட்டீங்க, கேட்டா பசிக்கலன்னு சொல்றீங்க. எனக்கு பசிக்கல. நீ ஊருக்கு போறன்னு சொன்ன அந்த 3 வார்த்தையில என் பசியெல்லாம் அடங்கிடுச்சு. அத்த, என்ன அத்த நீங்க? நான் உன்னை வற்புறுத்த கூடாதுன்னு நீ சொன்னல, இதுக்கு மேல நீயும் என்ன வற்புறுத்தாத. அத்த, என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடு. நீங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் ஒருவேளை நான் செத்து போயிட்டேனா? என்னத்த இப்படி எல்லாம் பேசுறீங்க, எனக்கு பயமா இருக்கு அத்த. ஆமா ராசாத்தி, கடைசியா போயிட்டு இப்ப 6 வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க, அடுத்து எப்ப வருவீங்கன்னே தெரியாது. அதனாலதான் சொல்றேன், நான் செத்து போயிட்டேனா இனி அந்த எனக்கு கொல்லி போடணும். என் பேத்தி பூமிக்கா தான் எனக்கு பின்னப்பூ போடணும். மனசுல கஷ்டம் இருக்கிறதுனால கண்ணுல தூக்கம் வரலங்க. தேவையில்லாம மனச போட்டு குழப்பிக்காத, எதையோ நினைச்சு உன்னை நீயே வருத்திக்காத. எப்படிங்க வருத்தப்படாம இருக்க முடியும்? விடுஞ்சா ராசாத்தி குடும்பம் நம்ம வீட்டை விட்டு போயிடுவாங்க. ஆனா அதை எப்படிங்க என்னால தடுக்க முடியும்? நாளைக்கு பொழுது விடியவே கூடாதுன்னு தான் நான் இப்ப வரைக்கும் வேண்டிட்டு இருக்கேன். என்ன பண்றது, இந்த வேண்டுதல் பலிக்காதே. பலிக்காதுன்னு உனக்கே தெரியுது இல்ல, வரக்கூடாதுன்னு நினைக்கிற பட்டாம்பூச்சியை கட்டி போடக்கூடாது. இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. காலையில ராசாத்தி குடும்பத்தோட ஸ்ரீரங்கம் போயிடுவா. அது ஏன் நினைச்சுக்கிட்டு இருக்காம படுத்து தூங்கு மரகதம். இன்னைக்கு கஷ்டமா தான் இருக்கும், போக போக பழகிடும். இத பாரு, இதுக்காக நீ வருத்தப்பட்டினா கடைசி வரைக்கும் வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். மனசை தேத்திக்கிட்டு நாளைக்கு அவங்கள சிரிச்ச முகமா வழி அனுப்பி வை.